ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். தளபதி சாரோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படம் சாமியை போய் ஃபர்ஸ்ட் பாக்குற மாதிரி தான் சார். தரிசனம் தரிசனத்தை வந்து ஃபர்ஸ்ட் யார் பாக்குறாங்கன்னு தான் சார். சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே வந்து லியோ புக்கிங் எப்போ ஓப்பன் பண்ண போறீங்க? அதாவது ஓப்பனாக சொல்லணும் சார், நம்மளோட மல்டிபிளெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஸ்க்ரீன் சார். இந்த மூணு ஸ்க்ரீன் வந்து லியோ படத்துக்கு பத்துமான்றது தெரியல சார். லியோ படத்தோட புக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ புக்கிங் எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமாக இருக்குது சார். சோல்ட் அவுட்னே சொல்கிறாங்க. இது வந்து எல்லாமே உண்மை சார், ஜஸ்ட் நாட் ஃபார் ப்ரொமோஷன் சார். தளபதி சாரோட ஆடியோ லான்ச்சில் வந்து அவர் வந்து படத்தை பற்றி பேசுகிறத அவரோட டைலாக் என் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பின்வார். இங்கே நம்ம தியேட்டரில் விஜய் சாரோட படத்தை போடுறதுக்கு முன்னாடி அந்த டைலாக் போட்டு தான் ஆரம்பிப்போம் சார். தளபதி சாரோட படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ப்ரீ அரேஞ்ச்மெண்ட்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். தியேட்டர் வந்து ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். அப்ராக்சிமேட்டா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கலெக்ஷன் சொல்றாங்க, நீங்க என்ன நம்பர் கோட் பண்ண நினைக்கிறீங்க? கண்டிப்பா தலைவர் வந்து சைலண்டா வந்து ஒரு சம்பவம் பண்ணிட்டு போயிட்டார். தளபதி சார்ட்ட இத்தனை நாளா ஒரு ஃபயரை தான் பார்த்துட்டு இருந்தோம். பிளடி ஸ்வீட் ட்ரீட் ரெடியாவே இருக்காங்க சார். பிளடி ஸ்வீட் ரெட்நூல் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜேட்ஜனோ. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா வேலூரில் விஷ்ணு தியேட்டரில் தியேட்டருடைய உரிமையாளர் ஜெயகர் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். லியோ படத்துக்கு வந்து ஒரு மலை போன்ற எதிர்பார்ப்பு. கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜ் இயக்கிறாரு, தளபதி நடிக்கிறாரு, அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. அப்படின்னா அது வந்து அந்த அறிவிப்பு வரும்போதே பெரிய பிளாஸ்ட் இல்லையா? நான் சில பேர்கிட்ட கேட்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, படம் வந்து இப்போ தான் படப்பிடிப்பே போயிட்டுருக்கு, இப்போவே புக்கிங்க்கு என்கொயரி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு லியோ சம்மந்தமாக? சார், எங்களுக்கு லியோ படம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு 4 மந்த்ஸ் முன்னாடியிலேருந்தே வந்து எங்களுக்கு ஃபயர் ஆரம்பிச்சிருச்சு. நாலு மாதம் முன்னாடியிலேருந்தே அந்த ஃபயர் ஆரம்பிச்சிருச்சு சார். எங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே வந்து லியோ புக்கிங் எப்போ ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னு தான் இருக்காங்க சார். இப்போ ரீசெண்டாக டே பை டே நாள் வந்து கிட்ட நெருங்க எங்களுக்கு வந்து எப்படா ஓப்பன் பண்ணி ஆடியன்ஸை நாங்கள் வந்து உட்கார வைப்போன்ற ஒரு பயம் இருக்குது சார். ஓகே, அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு சார். அதாவது ஓப்பனா சொல்லணும் சார், நம்மளோட மல்டிபிளெக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மூணு ஸ்கிரீன் சார். இந்த மூணு ஸ்கிரீன் வந்து லியோ படத்துக்கு பத்துமான்றது தெரியல சார். கண்டிப்பா இல்ல, கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, அது வந்து மக்கள் மனசுல வந்து ஒரு நீங்காத இடம். ஏன்னா நாங்கெல்லாம் எப்படின்னா, இப்ப தளபதி படம் வந்தாலோ தலைவர் படம் வந்தாலோ நைட்ல இருந்தே தியேட்டர் வாசல நிக்கணும், விசில் அடிக்கணும், அந்த டிஜே பார்ட்டியை பார்க்கணும் அப்படின்னு ஒரு வைபோடே வாழ்ந்த மக்களுக்கு இங்க 11:30 தான்ப்பா இனிமே தியேட்டருக்கு போய் படம் பார்க்கணும்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல. ஸோ அது எப்படி ஃபர்ஸ்ட் டே எப்போ அந்த காட்சி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சார்? இந்த ப்ரெஷர் வந்து பாத்தீங்கன்னா சார், பயங்கரமான ஒரு ஹெக்டிக் மூமெண்ட் சார். தளபதி சாரோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படம் அதை வந்து எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, வருஷத்துல தீபாவளி ஒரு நாள் தான் வரும் சார், வருஷத்துல பொங்கல் ஒரு நாள் தான் வரும் சார். ஸோ அந்த மாதிரி தான் வந்து தளபதி சாரோட படத்தையும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் சார். ஸோ எங்களுக்கு வந்து அதை வந்து ஒரு மக்கள் கொண்டாடும் ஒரு ஃபெஸ்டிவலை தான் பார்க்குறோம் சார். ஸோ அந்த ஃபெஸ்டிவலுக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோன்றது சாமியை போய் ஃபர்ஸ்ட் பார்க்குற மாதிரி தான் சார். தரிசனத்தை வந்து ஃபர்ஸ்ட் யார் பார்க்குறாங்கன்னு தான் சார். ஸோ அந்த அது வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் பயங்கரமாக வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிடுதா. ஒரு படத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோன்ற ஒரு கிரேஸ் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடுதா சார். கண்டிப்பாக. பட் ஆனால் இது வந்து அஃபிஷியல் சைடில் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு அப்ஜெக்ஷன் வரும்போது, ஸோ இதை வந்து நம்மளும் அவங்களுக்கு ஃபேவராக போகணும். ஸோ இது வந்து அவங்க சைட்லேயும் ஒரு சேஃபராக இருக்கும், நம்ம சைட்லேயும் ஒரு சேஃபராக இருக்கும். ஆடியன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறது கொஞ்சம் டிலே பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இதோட ப்ரெஷர் வந்து பயங்கரமாக தான் சார் இருக்கும். அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோன்ற ப்ரெஷர் வந்து நாங்கள் எதிர்பார்க்குறது அரௌண்ட் எங்களால் முடிஞ்சது ஒரு 10:00 ஷோஸ் கொடுக்க முடியும் சார். ஓகே ஓகே. படம் வந்து எக்ஸ்பெக்டேஷன் இதெல்லாம் தாண்டி ஒன்று ப்ரீ பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு ரிமார்க்கை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே சார். ஏன்னா இப்போ இதுக்கு முந்தின படங்கள் தளபதியோட படங்கள் வசூலானதை விட பெருசாக ப்ரீ பிஸ்னஸே ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சார். இது வந்து பார்த்தீங்கன்னா தளபதி சாரோட உழைப்பு தான் காரணம் சார். அவர் வந்து பில்ட் பண்ணியிருக்க ஆடியன்ஸ் செக்டர் ஸோ அந்த அளவுக்கு இருக்குது சார். ஒரு படத்துக்கும் வந்து ரிவ்யூஸ்
பேட் ஆர் குட் இருக்கும் சார். பட் ஆனால் அவரோட ஆக்டிங் வைஸ் ஆகட்டும், அவர் சம்பாரிச்சிருக்க ஃபேன் பேஸ் ஆகட்டும் சார், அது நாளுக்கு நாள் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் சார் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் வந்து லியோ படத்துக்கும் இருக்குது சார். லியோ படத்தோட புக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ புக்கிங் எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமாக இருக்குது சார். ஓவர்சீஸ் வந்து டிக்கெட்ஸ் வந்து பயங்கரமாக சேல் ஆயிருக்கு சார். சோல்ட் அவுட்னே சொல்கிறாங்க சார். கண்டிப்பாக சார், இது வந்து எல்லாமே உண்மை சார். ஸோ இது வந்து ஜஸ்ட் நாட் ஃபார் ப்ரொமோஷன் சார், இது வந்து எல்லாமே உண்மை சார். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நாளுக்கு நாள் வந்து லியோ படத்துக்கான புக்கிங் அண்ட் தென் எக்ஸ்பெக்டேஷன் வந்து பயங்கரமாக இருக்குது சார். ஸோ டிக்கெட் புக்கிங் வந்து எல்லாத்தோட ஃபுட்ஃபால்ஸையும் தாண்டுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது சார். இருக்குது. ஸோ படத்துக்கு வந்து இப்போ அப்ராக்சிமேட்டாக படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கலெக்ஷன் சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ கலெக்ஷன் பண்ணும், இந்த கலெக்ஷன் அடித்து சாப்பிட்டோன்னு சொல்கிறாங்கல்ல, ஒரு நம்பர் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன நம்பர் கோட் பண்ண நினைக்கிறீங்க சார்? நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 500 crores கிராஸ் பண்ணுன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கும் சார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது சார், மக்கள் மத்தியிலையும் ஆகட்டும் எங்களோட தியேட்டர் சைட்லேயும் ஆகட்டும் அந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு சார். இதுக்கு முன்னாடி வந்து ஜெயிலர் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பயங்கரமான கலெக்ஷன்ல, ஸோ யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல, தலைவர் அப்படியே வந்தாரு, பூம் பண்ணிட்டு அப்படியே அடிச்சு தூக்கிட்டு போயிட்டார்ல. ஸோ சன் வந்து அதிகாரப்பூர்வமா கிட்டத்தட்ட 600 crores தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பா இப்போ அதை இதை கிராஸ் பண்ணுமா அப்படிங்கிற பேச்சு இருக்குல்ல, கிராஸ் பண்ணிருமா? தலைவர் வந்து சைலண்டா வந்து ஒரு சம்பவம் பண்ணிட்டு போயிட்டார் சார். ஸோ அதே மாதிரி வந்து லியோ படமும் வந்து சைலண்ட்டாக தான் இருக்கார் சார் தளபதி வந்து. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பயங்கரமான கலெக்ஷன் எதிர்பார்க்குறோம். இது வந்து மக்கள் தான் முடிவு பண்ணணும் சார். மக்களுக்கு போய் சேர வேண்டிய ரீச் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா மற்ற படத்தை மிஞ்சிடும் சார். கண்டிப்பாக. அதே மாதிரி லோகேஷ் சார் வந்து தலைவரை வச்சு அடுத்த படம் எடுக்கிறாரு. ஸோ அதுக்கும் பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்குன்றாங்க. ஸோ இப்போ இது இது அடிக்கிறதா அதை அடிக்கிறதா? கண்டிப்பாக 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 கண்டிப்பாக. படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஹைப் இருக்குல்ல, ஸோ அந்த ஹைப்புக்கு நடுவில் எப்போவுமே தளபதிக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஆடியோ லான்ச். தளபதி ஃபேன்ஸாக இருக்கட்டும் அவருக்காக இருக்கட்டும், ஏன்னா இந்த ஆடியோ லான்ச்சில் வந்து அவர் வந்து படத்தை பற்றிலாம் பெருசாக பில்டப் பண்ண மாட்டார். படம் வந்து அப்படி இருக்குது, படத்தை போய் பாருங்கன்னு அவர் வருவார். ஃபேன்ஸ் கூட என்னப்பா எப்படி இருக்கீங்கன்னு பேசுவார், எல்லாரையும் வாழ்த்துவார், பாடுவார், டான்ஸ் ஆடுவார்ல. அந்த நிகழ்ச்சி ரத்தானது ஃபேன்ஸுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தா கூட மக்கள் மத்தியில் என்ன உருவாக்குச்சு அப்படின்னா, இப்போ படத்துக்கு இந்த மாதிரி ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் இல்லை அப்படின்னா படத்துக்கு எப்படி ப்ரொமோஷன் கிடைக்கும், எப்படி எல்லாருக்கும் போய் சேரும்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு என்ன சொல்கிறீங்க சார்? அதான் சார், இப்போது தளபதி சாரோட லியோ படத்தோட ஆடியோ லான்ச் கேன்சல் ஆனது ஆடியன்ஸ் சைடில் ஒரு ஏமாற்றம் இருந்தாலும், இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட தியேட்டர் சைட்லேயும் அண்ட் தென் வந்து அவரோட ஃபேன் சைட்லேயும் வந்து பயங்கரமான ஒரு ஏமாற்றம் பார்த்துருக்கோம் சார். தளபதி சாரோட ஆடியோ லான்ச்சில் வந்து அவர் வந்து படத்தை பற்றி பேசுகிறதுல அவரோட டைலாக் என் நெஞ்சில் குடியிருக்கும் அந்த டைலாகுக்காகவே வந்து நிறைய பேர் ஈகரா வெயிட் பண்ணுவோம் சார். அதுல வந்து நானும் ஒருத்தர் சார். இங்க நம்ம தியேட்டர்ல விஜய் சாரோட படத்தை போடுறதுக்கு முன்னாடி அந்த டைலாக் போட்டு தான் ஆரம்பிப்போம் சார். அப்படியா? கண்டிப்பா சார். சோ அந்த டைலாகுக்காகவே வந்து அந்த ஆடியோ லான்ச்ச ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் ஆனா கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு ஏமாற்றத்தை உருவாக்கிடுச்சு. கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல. இப்ப நார்மலா சில படங்கள் வந்து நீங்க வந்து 11:30 போட்டா கூட பரவாயில்ல, ஒரு ஃபெஸ்டிவலுக்கு வர்ற படத்துக்கு வந்து இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு காட்சிகள் கொடுத்துருக்கலாம், ஒரு நாளைக்கு இத்தனை காட்சிகள் வரைக்கும் போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு ரூல் கூட இருக்குல்ல, ஒரு ஜீவோ மாதிரி. ஸோ இது ரசிகர்கள் இவ்வளோக்குள்ளே கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா, ஐயோ நம்மளால் எஃப்டிஎஃப்எஸ் போட முடியல காலையில் அப்படின்னு? சார் கண்டிப்பாக சார், இது வந்து எல்லா தியேட்டருக்கும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஏமாற்றம் தான் சார். இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோன்றது வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டர் வந்து ஒரு திருவிழா மாதிரி இருக்கும் சார். ஸோ அந்த ஒரு செலப்ரேஷன் வந்து இல்லைன்றது எல்லாருக்கும் ஒரு பயங்கரமான ஏமாற்றம் தான் சார். ஸோ அதனால் வந்து இந்த செலப்ரேஷன் இந்த திருவிழாக்கான ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது சார். 5 மணிக்கு 6 மணிக்கு நடக்கிறது 10 மணிக்கு நடக்கும் சார். நடக்கும் கண்டிப்பாக. ஒன்றும் பெருசாக மாற்றம் இல்லை. மாற்றம் இல்லை. கொஞ்சம் என்னென்ன லியோக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க? எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா தளபதி சாரோட படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ப்ரீ அரேஞ்ச்மெண்ட்ஸுன்றது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் சார். படம் ரிலீஸ்க்கு ஒரு 20 days ப்ரீ பிளான் பண்ணி நாங்கள் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் வந்து செட்டரேட் பண்ணுவோம் சார். ஸோ அது பிரகாரம் தான் எக்ஸிக்யூட் பண்ணுவோம் சார். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா லியோ படத்துக்கும் வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். ஸோ எங்கள் டீம் வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு சின்ன அப்டேட் கொடுக்க முடியுமா சார்? ப்ரீ செலிப்ரேஷன்ஸ் மாதிரி பண்ணலான்ற ஒரு ஓகே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது சார். ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் லான்ச், ஸோ அந்த மாதிரியான ஒரு செலிப்ரேஷன்ஸ்லாம் வந்து ஒரு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணலான்ற ஒரு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில்
வாரிசு துணிவு இந்த ரெண்டு படங்கள் வந்துச்சு. அதுக்கப்புறமா பெருசா சினிமால பெரிய படங்கள் வரல. அது தியேட்டர் ஓனர்ஸ் மத்தியில என்னப்பா இது ஒரு பெரிய படம் வரல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா நிறைய நல்ல நல்ல படங்கள்லாம் வந்திருக்கு, வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த செகண்ட் ஹாஃப் எப்படி பாக்குறீங்க சார்? இந்த செகண்ட் ஹாஃப் வந்து நாங்க எப்படி பாக்குறோம்னா ஆஃப்டர் த கோவிட். ஸோ அந்த கோவிட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்னோட சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு லைஃப் கொடுத்ததுன்னு வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் படம் தான் சார், விஜய் தளபதி சாரோட மாஸ்டர் படம் தான் சார். ஸோ அதுக்கப்புறம் வந்து அக்கஸ்டனலாக படம் வரும் சார். ஸோ அதுக்கப்புறம் இந்த 2023 ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் லோவாக தான் இருக்கு. எல்லாருக்குமே எல்லா தியேட்டரும் கண்டிப்பாக கொஞ்சம் லோவாக தான் இருந்ததுங்க சார். ஸோ இந்த செகண்ட் ஆஃப் வந்து எங்களுக்கு வந்து கண்டினியூஸ் பிளாக் பஸ்டர்ஸ் மூவி ரொம்ப எதிர்பார்ப்போடு பார்த்துக்கிட்டு இருக்கோம் சார். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயிலர் ஆகட்டும், ஜவான் ஆகட்டும், அடுத்து தளபதி சாரோட லியோ ஆகட்டும், அதுக்கப்புறமும் நிறைய படம் வரும்ன்ற ஒரு எதிர்பார்ப்போட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். கண்டிப்பாக நல்லதாக அமையும்னு பார்க்குறோம் சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா வாரிசுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப கலவையான விமர்சனங்கள் சொன்னாங்க. ஏன்னா என்னப்பா இது ஒரு தெலுங்கு படம் மாதிரியே இருக்குது அப்படின்னாங்க. ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஏஜென்ஸ் உள்ளே வர்றாங்க, படம் வந்து கிட்டத்தட்ட 300 crore அப்படின்னு படக்குழு அறிவிக்கிறாங்க. கண்டிப்பாக ஸோ ஒரு கலவையான விமர்சனம் இருக்கிற தளபதியுடைய படம் இவ்வளோ கலெக்ட் பண்ணுது அப்படின்னா அந்த மேஜிக் எப்படி நடக்குது சார்? தளபதி சார் படம் பொறுத்தவரை சார் அவருக்கு வந்து ஆடியன்ஸோட செக்டாருன்னு பார்க்கும்போது சின்ன குழந்தையிலேருந்து வயசான பெரியவங்க வரைக்கும் ஏஜ்டு பர்சன்ஸ் வரைக்கும் நல்ல ஒரு ஃபேமிலி பேஸ் அண்ட் அடல்ட் பேஸ் நல்ல ஒரு ஆடியன்ஸை அவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டார் சார். ஸோ இந்த வாரிசு படம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மைல்டான ரிவ்யூஸ் தான் வந்ததுங்க சார். ஸோ சிலருக்கு படம் பிடிச்சிருந்து சிலருக்கு வந்து கொஞ்சம் நெக்லெக்ட் பண்ணாங்க. அது நெக்லெக்ட் பண்ணதுக்கான ரீசன் வந்து இப்போ தளபதி சார்னாலே வந்து ஒரு ஃபயர் தான் எதிர்பார்ப்பாங்க சார். ஒரு டிஃப்ரெண்டான ஆக்டிங் நம்ம வாரிசில் பார்க்கும்போது அந்த ஃபயரை எதிர்பார்த்து வந்த ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஏமாற்றம். ஆனால் அந்த ஏமாற்றத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஆக்டிங் அந்த அந்த ஃபேமிலி செக்மெண்ட்டாக வந்து அந்த ஆடியன்ஸையும் கொண்டு போயிட்டார் சார். புடிச்சிட்டாரு சார். கண்டிப்பாக ஸோ அவருக்கு வந்து எங்கே கண்டிப்பா சார் அதாவது நம்ம தளபதி சார்ட்ட இத்தனை நாளா ஒரு ஃபயரை தான் பாத்துக்கிட்டு இருந்தோம், இப்போ வந்து ஒரு ஃபேமிலி செக்மெண்டான ஆடியன்ஸையும் வந்து புடிச்சிட்டார் சார். ஓகே. ஸோ பொங்கலுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி துணிவு ஒரு பக்கம், வாரிசு ஒரு பக்கம், நம்மகிட்ட 3 screens இருக்கு, எப்படி ஸ்பிளிட் பண்ணி காட்சிகள் கொடுத்தீங்க சார்? அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருந்ததுங்க சார். ஓகே. ஸோ தளபதி சாருக்காகட்டும் அஜித் சாருக்காகட்டும் ரெண்டு பேருக்கும் எப்படி தான் ஷோஸ் கொடுக்க போகிறோன்ற ஒரு பயங்கரமான ஒரு ஹெக்டிக் மூமெண்ட்டில் தான் இருந்தோம் சார். தளபதி சாருக்கு வந்து ஒரு சர்டைன் ஷோஸ்க்கு தான் வந்து நல்ல ஒரு ஆடியன்ஸோட புக்கிங் இருக்கும் சார். ஓகே. அதே மாதிரி தலை சாருக்கும் வந்து அஜித் சாருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் சார். அதில் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி எந்த ஷோஸ் எங்கே கொடுத்தா கரெக்டாக இருக்கும் மோரார்லெஸ் எங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது தளபதி சாருக்கு screen 1 பெரிய ஸ்க்ரீன் கொடுத்தோன்னா அஜித் சாருக்கு screen 2 and 3 சின்ன ஸ்க்ரீன், ஆல்மோஸ்ட் ரெண்டுமே வந்து சிமிலர் சீட்டிங்ஸ் தான் சார். ஸோ இதில் வந்து நாங்கள் டிவியேஷன் நாங்கள் பார்க்குறதே இல்லை. நீங்கள் பாகுபாடு கண்டிப்பாக பார்க்கல சார். ஸோ ரெண்டு பேருமே வந்து சர்டைன் ஆடியன்ஸ் அதுக்கு என்ன ஆடியன்ஸ் போகிறாங்களோ துணிவுக்கும் அதே மாதிரி ஆடியன்ஸ் வந்து பார்த்தாங்க சார். இப்போ பொங்கல் வின்னர் அப்படின்னா உங்கள் தியேட்டரில் எந்த படம் அதிகமாக ஃபுட்ஃபால் ஆச்சு சார்? அது வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் சார். அதாவது எந்த ஸ்க்ரீனை கம்பரைஸ் பண்ணி கொடுப்போன்ற ஒரு செக்மெண்ட்டில் தான் நாங்கள் வந்து அதை வந்து யார் வின்னர் யார் லூசர்ன்ற இங்கே வந்து ஒரு பேச்சே கிடையாது சார். தளபதி சாருக்கு அவங்களோட ஃபேன்ஸ் வந்து எப்படி ஒரு ஒரு பூஸ்ட் ஃபேன் ஃபயரிங் கொடுத்தாங்களோ அதே மாதிரி தலை சாருக்கு பயங்கரமாகவும் கொடுத்தாங்க சார். ஸோ இதில் வந்து யார் வின்னர் யார் லூசர்ன்ற கிடையாது சார். ஒவ்வொருத்தருக்கு தலை சாரோட படம் பிடிக்கும், ஒவ்வொருத்தருக்கு தளபதி சாரோட பிடிக்கும். ரெண்டு பேரோட படத்தை பிடிச்ச ஆடியன்ஸும் இருக்காங்க. ஸோ அதனால் இதில் வின்னர் லூசர்ன்றது யாரும் கிடையாது சார். ரெண்டுத்துக்குமே வந்து சிமிலர் ஃபுட்ஃபால்ஸ் தான் இருந்தது சார். ஓகே. சில ஊர்களை வந்து நம்ம வந்து ஆடியன்ஸை பிரிப்பாங்கல்ல, இப்போ ஏ கிளாஸ் ஆடியன்ஸ் பி கிளாஸ் அப்படின்னு. ஸோ இங்கே வந்து இன்னும் உண்மையாக நம்ம வந்து சினிமா வந்த மாதிரி பிரிக்கணுமா? அப்படி பிரிக்கிறதுன்றது வந்து பார்க்கும்போது மூவி வைஸ் நாங்கள் ஸ்பிளிட் பண்ணுவோம் சார். ஓகே. ஸோ மூவி வைஸ் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு கிளாஸான படம் வந்து அஃப்கோர்ஸ் அதில் தான் நாங்கள் வந்து ஏ கிளாஸ் பி கிளாஸ்ன்ற ஒரு செக்மெண்ட்டே கொண்டு வரோம் சார். ஸோ மூவி தியேட்டருன்றது எல்லாருக்கும் ஒரு பொதுவான விஷயம். 100 rupees டிக்கெட் வாங்கிட்டு முன்னாடி உட்காரவனும் ஒருத்தர் தான், பின்னாடி உட்காரவும் ஒருத்தர் தான் சார். ஸோ எங்கள் சைட்லேருந்து ஆடியன்ஸை எப்படி பார்ப்போம், எல்லாரையும் ஒரு சமமாக தான் பார்ப்போம் சார். ஸோ உங்களுடைய பார்வையில் மக்களை வந்து நீங்கள் ஏ கிளாஸ் பி கிளாஸாக பிரிக்கல, படத்துக்கு வர ஆடியன்ஸை தான் நாங்கள் வந்து ஏ கிளாஸ் பி கிளாஸாக பிரிப்போம் சார். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வந்து ஒரே சமமானதான் பார்ப்போம் சார். தமிழ் சினிமா அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. ஸோ அந்த வகையில் நாங்கள் பார்த்துருக்கோம், இப்போ நெல்லை மாவட்டத்திலேயே இருக்கலாம் இல்லைனா டவுன் சவுத்து சென்னையில் வந்து சினிமாக்கான இயக்கம் மக்கள் மத்தியில் நிறையா இருக்குது, மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக பார்க்குறாங்க. வேலூரை பொறுத்த வரைக்கும்
சினிமாக்கும் மக்களுக்கான தொடர்பு எப்படி சார்? வெள்ளூர் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எங்களோட சிட்டியில் வந்து என்டர்டெயின்மெண்ட் செக்டார்ன்றது பார்க்கும்போது சினிமாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு பிளேஸ் சார் இது. ஸோ சினிமாவை வந்து எங்களோட ஆடியன்ஸ் வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி தான் பார்ப்பாங்க சார். ஒரு பெரிய ஸ்டார்ஸோட படம் ஆகட்டும், ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் வர ரிலீஸ் ஆகட்டும், ஸோ எல்லாத்தையுமே வந்து பயங்கர செலிப்ரேஷனோட எதிர்பார்ப்போம் சார். மக்களுக்கு இங்கே படம் வந்தால் திருவிழா தான் இல்லையா? கண்டிப்பாக சார். இப்போ நான் கேள்விப்பட்டேன் வெள்ளூர்லேயே ஃபஸ்ட்டு மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் நீங்கள் தான் அப்படின்னு. அந்த டைம்லேயே எப்படி ப்ரோ உங்களுக்கு வந்து அவ்வளோ தீர்க்க தரிசனமாக யோசித்து மல்டிப்ளெக்ஸை கொண்டாந்தீங்க? நாங்கள் வந்து தியேட்டர் ஓப்பன் மல்டிப்ளெக்ஸ் ஸ்க்ரீனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஸ்க்ரீன்ஸ் தான் மோஸ்ட்லி இருக்கும். ஓகே. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம தியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டெக்னிக்கல் வைஸில் ஒரு கரண்ட் அப்டேட்டில் தான் இருப்போம் சார். ஸோ அதே மாதிரி வெள்ளூருக்கு மல்டிப்ளெக்ஸுன்ற ஒரு புது கான்செப்டை கொண்டு வரணுன்ற ஒரு நோக்கத்துலேயும் நாங்கள் தான் ஃபஸ்ட்டாக இருக்கணுன்றதை எதிர்பார்த்தோம் சார். ஸோ அதே மாதிரி நாங்கள் எக்ஸிக்யூட்டும் பண்ணிட்டோம் சார். ஸோ இதில் வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. கடைசியில் லியோ படம் எங்கேயோ இருந்த மாதிரி இருந்துச்சு, ஒரு 3 மாதம் 2 மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு 3 வாரத்துக்கு அப்புறம் படம் வரப்போகுது. கண்டிப்பாக. ஸோ ஒரு ஃபேனாக ஒரு ரசிகராக வந்து இந்த படத்தை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க என்ன எக்ஸ்பெக்டேஷனில் இந்த படத்துக்கு வந்து உட்காரலாம் சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா தளபதி சார் படம்னாலே வந்து எப்பயுமே ஒரு ஃபயர் இருக்கும். நான் ஆரம்பத்துலேயே சொன்னது தான். ஓகே. ஸோ அந்த மாதிரி இந்த படத்துக்கும் வந்து ஒரு பயங்கரமான ஃபயர் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஸோ இது ஆடியன்ஸ் வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா ப்ளடி ஸ்வீட் ட்ரீட், இதுக்கு வந்து ரெடியாவே இருக்காங்க சார். ஓகே ப்ரோ, ரொம்ப நன்றி. நன்றி சார். ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ்.